வணக்கம். அம்மாவின் தண்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வருவேன். பார்க்க போகிறது இட்லி வச்சு ஒரு சூப்பரான மசாலா தாங்க. ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். அதுக்கு பாருங்க, நான் இட்லி வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டான இட்லி. அதுக்கு தேவையான ரெண்டு வகையான இட்லி இது ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்லிக் பட்டர் இட்லி பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் மற்ற இட்லி பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு பட்டர் நிறையா தேவைப்படும். எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கலாம். நல்லா நிறையா எண்ணெய் எடுக்கும் இல்லைங்களா. பட்டரில் பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் சேர்த்துட்டு எத்தனை இட்லி பண்ண போகிறீங்களோ அதை உங்கள் கணக்குக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு ரெசிபி பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இட்லியை லைனாக இதில் அடிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு விதவிதமாக ஈவினிங் டிஃபனுக்கும் நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம். இட்லி மெல்ல அப்படியே ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி வதக்கி வச்சுருக்கேன். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ப்ரௌன் கலராக இருக்குன்னு. இந்த மாதிரி ஆனால் போதும். இப்போ அதில் வந்து இட்லிகளை எடுத்துடலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. காரம் போட போகிறதில்ல. சீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதோட முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து உங்களுக்கு பூண்டு. பூண்டு வந்து கொஞ்சம் நச்சு வச்சுருக்கேன். அதோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வதங்கியாச்சு. இதை ஓரம் தள்ளிக்கோங்க. இப்போ நான் இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இட்லி நீங்கள் வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வதக்கின கார்லிக் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு சீஸ், பன்னீர் இருந்தால் பன்னீரையும் வச்சுக்கோங்க. அது மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வில் இருக்கட்டும். நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இதை கட் பண்ணி கொடுக்கலாம். மேலேயும் ஒரு சீஸ் வச்சுட்டேன். மெல்ட் ஆனால் இதிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு மேலே சாஸ் ஊற்றியோ இல்லை அப்படியே பாதியாக கட் பண்ணியோ குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க. இதில் நம்ம வத்த மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம்.
பாருங்கள் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். மசாலா இட்லிக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறோம். தேவையான உணவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு, வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, கண்ணாடி பழம் வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகணும், அது வரைக்கும் வதக்க கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அரை வேக்காடு வெந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இங்கே எடுத்து வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சது தான் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் இதோட சேர்ந்து வதங்கி இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் மசாலா, இதுக்குன்னு கறி மசாலா தூள், ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது லைட்டாக முழுகிற அளவு கொஞ்சம் தண்ணி, அது முழுகிற அளவு இருந்தால் போதும். அது மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரணும். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு சேர்த்துருங்க, அப்போதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் புளிப்பு சட்னி, இது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் புளியும் பேரிச்சம்பழமும் அரைச்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா புளியும் ஒரு வத்த மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக இது வந்து இனிப்பு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இட்லிகளை கட் சேர்த்துக்கலாம். பட்டரில் வறுத்த இட்லிகளை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் மிங்கிளாய் வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. கொஞ்சம் லைட்டாக ஒர 1/4 கிளாஸ் உப்பு இந்த பதத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உப்பு சரி பார்த்துக்கோங்க, உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. நல்லா சுட சுட உங்களுக்கு ரெடி ஆகிடுது.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலரி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக உங்களுக்கு ரெண்டு வகை இட்லி ரெசிபி ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா கிரேவியாகவும் இது வந்து ட்ரையாகவும் இருக்கும். இதை அப்படியே நீங்கள் வந்து கத்தியில் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு பாதி பாதியாக கொடுக்கலாம். சீஸ் வச்சு இப்போது நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்க குழந்தைங்க கொடுக்கணுன்னா மறுபடியும் இதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஹீட் பண்ணியும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.